Pidosudan parisuttavin peyerale. Namandavarahis Christovin arulum, kadavulin anbum, parisuttavin natpuravum. உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலியானது புதிய ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கும்படியாகவும் அதனுடைய உபகாரிகள் நன்கொடையாளர்களின் நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த திருப்பலியானது அருள் கருத்துக்கள் நிறைவேறவும் அந்துவான் ஹென்றி குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், அமலுறுப்பு மேல்நிலைப்பள்ளி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஷெமிஸ் சாமி, ஷெமிஸ் பஸ்காலின், ஷெமிஸ் எவ்லின் இவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், சிஸ்டர் மேரி அந்துவானத் ஆண்மேலை பாட்சிக்காகவும், பிரிட்டோ ஜெயந்தி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், பிள்ளைகளின் நலனுக்காகவும், தொழில் வளர்ச்சி அடையவும், யூஜின் ஆரோக்கியராஜ் எர்னஸ்ட் ஆண்மேலை பாட்சிக்காகவும், அருள் செல்வி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஜீவன் பிரசன்னா பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், சாந்தப்பன் லில்லி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், மார்த்தா வசந்தி டீனா அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ரெக்ஸ் சாந்தி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், லூய் அதோரே ரெபோ ஆரோக்கிய லூய் அதோரே ரெபலின் ஆரோக்கிய லூய் தெரோ பெர்னத்மரி நன்கு படிக்கவும் நல்ல வாழ்வு அமைய வேண்டியும், மரியம் துவான் குளோத் உடல்நலனுக்காகவும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டியும், லூயிஸ் அதோர் மரிய பிசில்வாஸ் குடும்பத்தினர் குடும்ப கருத்துக்களுக்காகவும், கலாவதி ஆண்மேலை பாட்சிக்காகவும், ரூபர்ட் உடல்நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பிரிட்ஜ் ரத்னசாமி திருமண வரன் வேண்டியும், ஃப்ரெட்ரிக் ரத்னசாமி நல்ல உடல்நலன் வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்புடுகின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் மறந்துவோம். இல்லாமல் இறைவனிடமும் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கழைத்து செல்வாராக. அனைவருக்கும் அருள் பாலிக்கும் இறைவா, வானவரின் தூதரை கேட்ட மகிழ்ச்சி, மாசற்ற கன்னிமரி சொல்லற்கரிய உமது வார்த்தையை ஏற்று தூயாவின் ஒளியால் நிரப்ப பெற்று இறைவனின் இல்லமாக மாறினா. நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி உமது திருவுளத்தை ஏற்று பணிவுடன் நிறைவேற்ற அருள் தாரும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 7 இறைவசனங்கள் 10-14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இமானுவேல் என்று பெயரிடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. வாயிலை திறக்கும் தாவீதின் திறவுகோல் நீரே. இருளிலே இருக்கும் கைதிகள் தலையை கழிந்திட எழுந்தருள் வீரே. அல்லேலூயா, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வான தூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வான தூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வான தூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வான தூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும்.
உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதல் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துமஸ் விழாவிற்காகவும் கிறிஸ்துவின் பிறப்பின் விழாவிற்காகவும் நம்மையே தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே, இன்றைய நவீன உலகிலே ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே நிகழும் மாபெரும் போராட்டத்தை நினைவு கூற இன்றைய நாள் நமக்கு அழைப்பை தருகின்றது. மனிதன் தன்னுடைய விருப்பம் போல வாழ வேண்டும் என்று நினைக்கின்றான். இறைவனோ தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி உலகிலே அவன் நிறைவை காண வேண்டும் என்று விரும்புகிறார். தன்னுடைய வழி தனி வழி என்று மனிதன் செல்ல ஆசைப்படுகின்றான். ஆனால் இறைவனோ வான்வீட்டிற்கான வழியிலே நாளும் பயணம் செய்ய நம்மை அழைக்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே ஆதித்தாய் இறைவனுடைய விருப்பம் எனக்கு முக்கியமல்ல, என்னுடைய தேவைகளும் என்னுடைய ஆசைகளுமே எனக்கு பெரியவை என்று கடவுளுடைய கட்டளையை மறந்து இறைவனுடைய கீழ்ப்படிய மறந்து இறைவனுடைய வார்த்தைகளை புறக்கணிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியா, மாந்தரின் மாதிரியே என்று நாம் அழகாக பாடுகின்ற அந்த தாய், என்னுடைய விருப்பம் எனக்கு முக்கியமல்ல, இறைவனுடைய விருப்பமே என்னுடைய வாழ்வில் முக்கியம், இறைவனுடைய விருப்பத்திற்கு நான் அடிமை என்று வானதூதரிடம் தமது வாக்குறுதியை அன்னை மரியா கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைய உலகிலே மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகின்றோம், உடலின் தேவைகளுக்காக அடைகின்றோம். ஆனால் இறைவனுடைய விருப்பமோ மனிதர்களுடைய உள்ளத்தை மையப்படுத்தியதாகவே அமைகின்றது. எனவேதான் இந்த திருவருகை காலத்திலே இறைவன் நமது மனிதர்களாகிய நம்மீது எவ்வளவு தூரம் அன்பு கொண்டிருக்கின்றார், நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக தமது ஒரே மகனையும் இந்த உலகிலே மனிதனாக அனுப்ப திருவுளம் கொண்டார் என்ற உண்மையை நமக்கு அழுத்தமாக எடுத்துரைக்கின்றது. பல நேரங்களிலே நமது உள்ளத்தின் தேவைகளையும் அதனால் கிடைக்கின்ற இறைவனுடைய ஆசிரையும் நிறைவையும் உணராமல் இந்த உடலின் தேவைகளையும் உலகத்தின் இன்பங்களையும் நோக்கியே நமது உள்ளம் நாடி செல்லுகின்றது. நமது அன்பு தாய் தூய லூர்தன்னை அன்னை மரியா, இறைவனுடைய விருப்பத்தின் வழியாகவே நாம் நிறைவை காண முடியும் என்று தம்மை இறைவனுக்கு அடிமையாக அர்ப்பணித்து இறுதி வரை இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்ந்து காட்டியவர்கள் அன்னை மரியா. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுதே இறைவன் நமது விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தமது வழியிலே நம்மை நடக்க நமக்கு துணை புரிகின்றார், ஆசீர் புரிகின்றார். இதோ இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றவே ஆண்டவர் இயேசுவும் மனிதனாக பிறந்து நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்கு இறைவனுடைய விருப்பத்திற்கு அவரும் கீழ்ப்படிதலோடு இந்த உலகிற்கு வர திருவுளமானார். இதோ இறைவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல அன்னை மரியாவைப் போல இறைவனுடைய விருப்பத்திற்கு என்றும் அடிமைகளாகவே வாழ்வோம், அவருடைய ஆசீரை பெற்று வாழ்வோம். ஆமென். உறவி
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் அப்போடு திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். அன்பின் ஆண்டவரே, இணையற்ற பலிக்கென நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இந்த திருநிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் நாங்கள் நம்புவது கிடைக்கும் என்று விசுவாசிப்பதால் எதிர்பார்ப்பதை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் பேணி வளர்த்தார். அவர் வருவாரென அருளப்பர் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு ஜெபிப்பதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை நாங்கள் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளினார். ஆகவே தூதரதி தூதரோடும் மரியனை சூழ்வர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானகசேனி நடிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடரு கழித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவோட இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவருடனே கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அதையாட வாழ்வில் தொடமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவர்களுடையவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். முதலிறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தேறேன். எங்கள் பாவங்களை பாராமல் மத திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்று விருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடகம் ரத்தமும் நம்மை காதலத்தை வாழ்வளிப்பார்.
என்னாலும் கோடி நன்மைகளை புரிகின்ற நம்முடைய பாதுகாவலி வில்லியனூர் துயல்லூர் தண்ணியின் வழியாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் குடும்ப விண்ணப்பங்களை இந்த நவநாள் ஜபத்தின் வழியாக எடுத்து சொல்லி மன்றாடுவோம். எனவே அனைவரும் உழந்தால் படியிடுவோம். மசபியல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர் தாயே, வில்லியனூர் தாயே, அமலவர்போ கண்ணியே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்தும் இடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளம் உள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பி அருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உமை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவி அளித்தருளும். ஓ அமல கண்ணியே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் அருந்தி உமை அண்டி வருகின்றோம். எங்களை உமக்களாக ஏற்றருளும். கலங்கமற்ற கண்ணியே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் பிரவேசித்த போது அவளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உமை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டில் இருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை வழிபட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மன வாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரியும். குருக்களையும் துறவிகளையும் உம் ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகள் ஆகியங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப வேளையிலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான் வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதுவும் அடைக்கலமாக ஓடி வந்து உடைய உபகார சகாயங்களை இறந்து உடைய மன்றாட்டுகள் உதவியை கேட்ட ஒருவர் ஆகினும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்லி கேள்விப்பட்டது நினைத்தரலும். கண்ணீருடைய ராக்கினியான கண்ணியே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கை அலைவப்பட்டு மத்திரு பார்த்து ஏங்கி வருகின்றோம். பெருமூச்சி சரிதது பாய்விருக்கிற நாங்கள் மதியாளத்து காத்து கொண்டு சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியை கேட்டு தந்திருளும். ஆமே. ஜென்ம பாவம் இல்லாமல் பவித்த அச்சிஷ்டமரியாயி பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் விரல இரக்கமாயிருந்து எங்களுக்காக வந்திருக்குமாரிடம் வேண்டிக்கொள்ளும். ஆமே. அமர்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாளைய தினம் நமது பங்கிலே புனித வின்சென்ட் பவுல் சபையின் சார்பாக கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் நடைபெறவிருக்கின்றது. எனவே இதில் கலந்து கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மறந்தவர்களே, நமது புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன. இன்னும் இறுதிக்கட்ட வேலைகள் பல இருப்பதனால் அதிகமான செலவுகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே உங்களுடைய மேலான ஒத்துழைப்பையும்
பொருளாதார உதவியையும் அன்போடு எதிர்பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டி எழுப்புகின்ற பொழுதெல்லாம் மக்கள் தங்களிடமிருந்த பொன்னையும் பொருளையும் காணிக்கையாக கொடுத்து ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டி எழுப்பியிருப்பதை நாம் அறிவோம். குழந்தை இயேசு பிறந்த பொழுது கூட ஞானிகளிலே ஒருவர் பொன்னை ஆண்டவருக்கு காணிக்கையாக அளிப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நமது புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிக்கான செலவினங்களுக்காக கடந்த வாரம் நடைபெற்ற பங்கு பேரவை கூட்டத்திலே இந்த ஜனவரி மாதம் முதல் சனிக்கிழமை, வருடத்தின் முதல் சனிக்கிழமையின் பொழுது நமது பேராயர் அவர்கள் நிறைவேற்றுகின்ற அந்த சிறப்பு கூட்டு திருப்பலியிலே நமது புதிய ஆலயத்திற்காக தங்க காணிக்கை பெறலாம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே நமது ஆண்டவருடைய மகிமைக்காக கட்டி எழுப்புகின்ற இந்த ஆலய பணிக்காக அந்த வருடத்தின் முதல் சனிக்கிழமையின் திருப்பலியிலே நமது பேராயரவர்களிடம் நீங்கள் தங்கத்தை காணிக்கையாக கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற இந்த பொன் காணிக்கை, தங்க காணிக்கையானது புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிக்காக பயன்படுத்தப்படும். எனவே ஜனவரி மாதம் 3ஆம் தேதி மாலை 6 மணி நடைபெறுகின்ற அந்த முதல் வருடத்தின் சனிக்கிழமையின் சிறப்பு கூட்டு திருப்பலியிலே உங்களால் இயன்ற இந்த தங்க காணிக்கையை தந்து அன்னையினுடைய வணக்கத்திற்காகவும் ஆண்டவருடைய மகிமைக்காகவும் கட்டி எழுப்புகின்ற இந்த ஆலய பணிகளுக்காக உங்களது சிறப்பு காணிக்கைகளை தந்து ஒத்துழைப்பை தருமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஜபத்திற்காக எழுந்திருப்போம். மாதவில்லை, இன்று மாதத்தின் 3ஆவது சனிக்கிழமை இன்று மாலை 6 மணிக்கு சிறப்பு குணமளிக்கும் வழிபாடும், நோயாளிகளுக்கான சிறப்பு நற்கருணை ஆசீர்வாதமும் திருப்பலியும் நடைபெறும். அன்பு தந்தை, உமது திருவிருந்தால் ஊட்டம் பெற்ற எங்களை உமது அருள் துணையால் காத்தருளும். உம்முடைய மறை நிகழ்ச்சிகளின் இனிமையை சுவைத்த நாங்கள் உண்மையான அமைதியை பெற்று மகிழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் சுதம் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. Thank you.
கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க கர்த்தருடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. முடிய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயி சர்வீஸ்வரனுடைய மாதாவி, பாவிகளாக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமே. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் ரட்சணியமாயிரும். புனித சூசி அப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலரான சகல சமணசுக்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரிய சூசை, எங்களை ரட்சியும். பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். மரியே வாழ்க.